வணக்கம் நாராஜி. நம்மளுடைய நகம், அதாவது கைவிரலில் இருக்கக்கூடிய நகம், கால் விரலில் இருக்கக்கூடிய நகத்தை விட வேகமாக வளரும் இல்லைங்களா? இதுக்கு பின்னாடி ஏதாவது சயின்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ நம்மளுடைய நகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெட் செல்ஸால் ஆக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து கெராட்டின் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ பொதுவாக நகங்களுடைய முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அந்த ஃபிங்கர் டிப் வந்து நம்மளுடைய விரல் நுனிகள் பாதிப்படையாமல் அல்லது ஏதோ ஒரு காயங்களில் இருந்து வந்து அது வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது, இன்ஜுரியிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த விரல் இருக்குது. ஸோ இதுக்கான எக்ஸாக்ட் ரீசன் வந்து என்ன அப்படிங்கிறது இன்னும் கண்டுபிடிக்கல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய விரலில் இருக்கக்கூடிய நகங்கள் வந்து ஒரு 0.1 மில்லிமீட்டர் ஒரு நாளைக்கு வளருதுன்னு வைங்களேன், அதாவது தோராயமாக ஒரு வருஷத்துக்கு 36 மில்லிமீட்டர் வளருது அப்படின்னா, நம்ம கால் விரலில் இருக்கக்கூடிய நகம் வந்து 14 மில்லிமீட்டர் தான் வந்துட்டு வளரும். இதுக்கான எக்ஸாக்ட் ரீசன் நான் சொன்ன மாதிரி யாருமே இன்னும் கண்டுபிடிக்கல. கை விரல்களில் இருக்கக்கூடிய நகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கெராட்டின் கண்டென்ட் அதிகமாக இருக்கா அல்லது இது ஏன் வேகமாக வளருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ரீசன் மட்டும் இதுவாக இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கால் விரல்களை பயன்படுத்துறத விட கை விரல்கள் அதிகமாக பயன்படுத்துவோம். ஸோ அப்போ அதிகமாக இன்ஜுரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ சின்னதாக எந்த ஒரு இதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த செல்ஸ் வந்து வெளியில் அந்த ஒரு ஹார்ட்ஷிப்பை வந்து கொடுத்துட்டே இருக்கு, அதை பத்திரமாக வச்சுக்கணுன்றதுக்காக அப்படின்றது ஒரு ரீசன். ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்போது, வெப்பநிலை அதிகமாக இருக்கும்போது நகம் அதிகமாக வளர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது நிறையா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது சம்மரில் வந்து ரொம்ப சீக்கிரம் நகம் வளரும், விண்டரில் வந்து அந்த நகம் வளரக்கூடிய அந்த ரேட் வந்து கம்மியாக இருக்கும். இனிமேல் வேணால் நம்ம கவனித்து பார்ப்போம், சம்மரில் நம்ம அதிகமாக வந்து நகம் வளருதா அல்லது விண்டரில் வளருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டண்டாக நம்ம கை விரல்களை கம்பேர் பண்ணையில் கால் விரல்கள் பெருசாக வந்து வெப்பத்துலேயோ அல்லது வெளியில் இருக்கக்கூடிய வெயிலோ வந்து படாது இல்லைங்களா. ஷூ யூஸ் பண்ணுவோம், சாக்ஸ் யூஸ் பண்ணுறோம், அல்லது செப்பல் சிலர் வந்து அப்படி கவர் பண்ண மாதிரி இருக்கும். வாட் எவர் இட் இஸ், நம்மளுடைய கை விரல் நகத்தை கம்பேர் பண்ணையில் கால் விரல்கள் பெருசாக வெளியில் எக்ஸ்போஸ் ஆகாததுனாலையும் இந்த வளர்ச்சி வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இதுதான், இது இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எது எப்படியோ கை நகங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து சுத்தமாக வச்சுக்கணும், அண்ட் அதுவே வந்து நம்மளுடைய நிறைய வியாதிகளுக்கான அறிகுறிகளாக வந்து கை நகங்கள் அமையும் அப்படிங்கிறதெல்லாமே நம்ம நிறைய வீடியோஸில் இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்லே வந்துட்டு பார்த்துருக்கோம். இன்றைக்கி என்ன குரல் அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. அதிகாரம் அன்புடைமை. குறள் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அன்புக்கும் அடைத்து வைக்கும் தாள் ஏதேனும் உண்டோ, அன்புடையாரின் சிறிதளவு கண்ணீரே அவர் அன்பை பலர் அறிய வெளிப்படுத்திவிடும். கண்டிப்பாக இந்த குறள் நம்ம எல்லாருமே ஸ்கூல் டேஸில் படிச்சிருப்போம். ஸோ அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக கட்டுப்படுத்தவே முடியாது. நம்ம வாய் வார்த்தைகளாக அதை வெளிப்படுத்தலை அப்படின்னா கூட நம்மளுடைய கண்கள்லேருந்து வரக்கூடிய கண்ணீர் துளிகள் கண்டிப்பாக அந்த அன்பை வெளிப்படுத்திடும் அப்படிங்கிறது தான் வள்ளுவர் பெருந்த நமக்கு இங்க சொல்ல வர ஒரு விஷயம். கண்டிப்பா இன்னைக்கு நாள் ஒரு நல்ல ஆரம்பமா நிச்சயமா ஒரு புத்துணர்ச்சியான நாளா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஜெயஹிந்த்.